ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ். என்னென்னு பார்த்தலாமா? மீன் நம்ம கடையில் வாங்கிட்டு வரோம், வாங்கிட்டு வரல கட் பண்ணி தான் வாங்கிட்டு முடியும். சுத்தமாக க்ளீனிங் கிடைக்குமா? அதுமாரி கிடைக்காது. ஆனால் அதுக்கு என்ன ஐடியான்னா, மீன் நம்ம வீட்டில் போட்டு அதை தேய்ச்சி பிதிக்கி எடுக்காமல் கல் உப்பு மண்டு துணி போட்டு நல்லா இது மாதிரி நல்லா உரசணும். ஒரு பாத்திரத்தில் போட்டு உரசி எடுத்துட்டிங்கன்னா அதில் தண்ணி எடுத்து ஊற்றுங்க. எப்படி பாருங்கள், அதில் உள்ள கழிவுலாம் எப்படி வருது பாருங்கள். ஈஸியான மெத்தடுங்க மீன் கழுவுறதுக்கு. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நாலஞ்சு டைம் சுத்தமாக தண்ணி வெள்ளையாக வர வரைக்கும் கழுவி கழுவி எடுத்துட்டிங்கன்னா மீன் பளிச்சுன்னு ஆகிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துங்க. அது பொல பொலன்னு இருக்கிறதோட மசாலா ஒன்று சேர்ந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தலாமா? சாதம் நம்ம பொங்கி ஊற்றாத வீடே கிடையாது. பொங்கி ஊற்றும்போது அடுப்பை தான் க்ளீன் பண்ணலாம். அடுப்பு கீழே இருக்கிறது அந்த கட்டையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், யூஸ்ஃபுல் இல்லாத பிளேட்டாக அதுமாரி அடுப்பு கீழே வச்சிட்டிங்கன்னா பொங்கி ஊற்றக்குள்ளே நம்ம அந்த அடுப்பு பிளேட்டோடு சரியாகப்படுமே தவிர நமக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்காது. அதை விட பெஸ்ட் ஐடியா, ஒரு மரக்கரண்டி வச்சிட்டிங்கன்னா பொங்கி ஊற்றே ஊற்றாதுங்க. கார சட்னிக்கு என்ன ஐடியா? கார சட்னி ஈஸியாக சீக்கிரம் அரைப்படுறதுக்காக என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பட்டை மிளகாய் ரெண்டு ரெண்டாக உடச்சி கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் கட் பண்ணிவிட்டு வந்து அரைச்சிங்கன்னா சீக்கிரம் அரைப்படுறதோடு இல்லாமல் விதையெல்லாம் அடிப்பட்டோம். அடுத்த டிப்ஸ் என்னமா? சப்பாத்தி நமக்கு சாஃப்டாக தான் வேணும். அதுக்கு என்ன ஐடியா? பாலை ஹீட் பண்ணி, காய்ச்சின பாலை லைட்டாக ஹீட் பண்ணி அதில் வெள்ளை சக்கரை சேர்த்து பிசைஞ்சி கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சப்பாத்தி போடுங்க. சாஃப்டான சப்பாத்தி ரெடி. அடுத்த டிப்ஸ் என்ன பார்த்தலாமா? முட்டையை வேக வைக்கும்போது அது உரிக்கக்குள்ள கஷ்டமே இல்லாமல் பிசுறு தட்டாமல் இருக்கணும்னா 5 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்காதுங்க. அந்த 5 நிமிஷமும் 1 ஸ்பூன் எண்ணெயும் ஒரு கல் உப்பு 1 ஸ்பூன் போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா முட்டை ஈஸியாக வெந்துடும், ஓவர் பாயில் இல்லாமல் இருக்கணும். அதுதான் 5-6 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கக்கூடாது, பிசுறு தட்டாமல் இருக்கும். கீரையை எப்போதுமே திறந்து வச்சுதாங்க நம்ம கடையணும், கடையணும் இல்லை அவிக்கணும். அவிச்சு கடைஞ்சிங்கன்னா பச்சை மாறாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி லேயர்ஸாக பபுள்ஸ் வரக்குள்ளேயே இறக்கிடணும். இறக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பால் மல்லித்தலை சேர்த்திங்கன்னா அந்த தேங்காய் பால் வாசத்தோட ரசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா?